நாடு முழுவதும் அதிகரிக்கும் ஒமைக்ரான் பாதிப்பு கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு உத்தரவு தலைநகர் டெல்லியில் இரவு நேர ஊரடங்கு அமலானது கேரளா உத்தரகாண்டிலும் இரவு நேர ஊரடங்கு இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்தி 39 வாரங்களுக்கு பிறகே பூஸ்டர் தடுப்பூசி பூஸ்டர் டோஸ் செலுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது ஒன்றிய அரசு ஒமைக்ரான் பரவலால் வரும் 31ஆம் தேதி மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் முதலமைச்சர் தமிழ்நாட்டிலும் இரவு நேர ஊரடங்கு தேவையா என்பது குறித்து விவாதம் ஒமைக்ரான் தடுப்பு பணிகள் குறித்து சென்னையில் ஒன்றிய குழு ஆய்வு 3 நாட்கள் தமிழகத்திலேயே முகாமிட்டு ஆய்வு செய்ய திட்டம் நீட் முதுநிலை மருத்துவ கலந்தாய்வை நடத்த கோரி டெல்லியில் மருத்துவர்கள் போராட்டம் நள்ளிரவில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கம் திருவற்றியூர் கட்டட விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிவாரணம் 28 குடும்பங்களுக்கும் அரிசி பாய் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களும் வழங்கல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு சுரட்சி முறையில் தினமும் 200 குடும்பங்களுக்கு வழங்க அறிவுறுத்தல் விடுமுறை நாட்களில் வகுப்புகளை நடத்தினால் கடும் நடவடிக்கை பள்ளிகளுக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் எச்சரிக்கை பாசிசம் அடிமைத்தனத்துக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியான புரிதல் தா பாண்டியன் படத்திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு அன்னை தெரசா அறக்கட்டளையின் வங்கி கணக்குகள் முடக்கமா மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டுக்கு உள்துறை அமைச்சகம் மறுப்பு ஒமைக்ரான் அச்சுறுத்தலால் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் ஒத்திவைக்கப்படாது சுகாதார அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் நடத்திய ஆலோசனையில் முடிவு என தகவல் குன்னூர் அருகே ஹெத்தையம்மன் கோயில் விழா கோலாகலம் பாரம்பரிய உடையறிந்து படுகர் இன மக்கள் நடனமாடி உற்சாகம் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.